ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். புளி வந்துட்டு வாங்கி ஒரு வருஷம் ஆனால் கூட அதிலேருந்து புழு, பூச்சி, வண்டு இது எதுவுமே வைக்காத அளவுக்கு எப்படி பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு புளி ஏப்ரல் மே மாதங்களில் தாங்க அதுக்கு சீசன். அந்த டைமில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு விலையும் கம்மியாக கிடைக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் எந்த அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஒரு வருஷத்துக்கு அதை பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களில் நிறைய பேர் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லாதனால அவங்களுக்கு அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல புளியை வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் தாம்பழத்தில் நல்லா பிரித்து போட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ட்ரை ஆகிடும். இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நான் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அந்தளவுக்கு பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது இந்த புளியிலேருந்து இந்த நார் இருக்குது பாருங்கள், இதை ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுத்துடணுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சைஸில் கொட்டை இருக்கும் பாருங்கள், அதையும் எடுத்துடணும். இந்த புளியில் வந்துட்டு ரொம்ப கொட்டை இல்லை, அவங்களே எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி 1-2 கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். வெயிலில் காய வச்சதுனால ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க, உங்களுக்கு ஈஸியாக இது எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த புளியிலேருந்து இந்த நார், கொட்டை இதெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாரை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. இதை வந்துட்டு ஊற வச்சு நம்ம ரசம் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதையும் தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் நிறைய வந்து இந்த கொட்டை இல்லை. இப்போ பாருங்கள் புளியெல்லாம் இப்போ தனியாக எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புளி எல்லாத்தையும் நாம் சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கணுங்க. நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ நமக்கு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு புளி தேவைப்படுமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் உருண்டை உருட்டிக்கோங்க. ஒவ்வொரு வீட்டில் 3 பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் டெய்லி குழம்பு வைக்கும்போது ரசம் வைக்கும்போது ஒரு அளவுக்கு எடுப்போம். அந்த அளவுக்கு பொறுத்து நாம் இந்த சைஸ் எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்ட வேணாம், சும்மா லைட்டாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா புளியையும் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்ட தேவையில்லைங்க, சும்மா லைட்டாக ஒரு உருண்டை மாதிரி மட்டும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த புளியை வந்துட்டு இந்த எல்லோ கலர் பாக்ஸில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் நான் நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஈரமே இல்லாத மாதிரி வெயிலில் காய வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கல்லுப்பை வந்து அடியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கல்லுப்பையும் நான் நல்லா வெயிலில் 1 மணி நேரம் வச்சு தாங்க வச்சுருக்கேன். இப்போ இதை அடியில் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இங்கே ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் கொஞ்சமாக தூளுப்பு வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இந்த தூளுப்பு வந்து கொஞ்சமாக நம்ம கையில் இந்த மாதிரி தடவிக்கிட்டு இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த புளி உருண்டையை எடுத்து இப்போ நாம் இந்த தூளுப்பு வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி படிகிற மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா அழுத்தி உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த எல்லோ கலர் பிளாஸ்டிக் பாக்ஸில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை செய்யும்போது நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க. பொதுவாக நம்ம சமையலுக்கு புளி வந்து பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போதும் ஈர கையோடு எடுக்காமல் நல்லா கையெல்லாம் தொடச்சிட்டு எடுக்கணுங்க. பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா புளியையும் நாம் லைட்டாக இந்த உப்பு வந்து கோட்டிங் மாதிரி படிகிற மாதிரி இப்போ கொஞ்சம் டைட்டாக உருட்டிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா புளியையும் லைட்டாக அந்த உப்புத்தூள் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி படிகிற மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி வைக்காமல் லைட்டாக அப்படி எடுக்கிற மாதிரி இப்படி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நல்லா காத்தோட்டம் போகிற மாதிரி. இப்போ இது மேலே கொஞ்சமாக இல்லாமல் அந்த கல்லுப்பையும் போட்டு வச்சுக்கலாங்க. இதில் இந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம குழம்போ ரசமோ வைக்கும்போது உப்பு பார்த்து கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும்.
புளியை வந்துட்டு நாம் சில்வர் பாத்திரத்துலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லைனா சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்டு இல்லைனா நம்ம இந்த உப்பு போட்டு வைப்போம்ல பீங்கான் ஜாடி, இந்த மாதிரி ஜாடியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எனக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது புளி ஒரு வருஷம் ஆனால் கூட புழு பூச்சி வண்டு இது எதுவுமே வைக்காமல் ஒரு வருஷத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்க சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி என்னால் உப்பெல்லாம் தொட்டு உருட்டி வச்சிட்ருக்க எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்கிட்டு வந்த உடனே இதை நல்லா இந்த மாதிரி பிரித்து போட்டு வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா அதிலிருந்து இந்த நார் கொட்டை மட்டும் எடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி உருண்டை எதுவும் உருட்டாமல் அப்படியே பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து புளி வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷம் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும்போது ஈரக்கையோடு எடுக்கக்கூடாதுங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வெயிலில் 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி நம்ம வெயிலில் அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது திருப்பி இந்த மாதிரி உப்பு தொட்டு உருட்டி வைக்கணுமான்னு கேட்டால் உப்பு 2வது வாட்டியெல்லாம் உப்பு தொட்டு உருட்டி வைக்க தேவையில்லைங்க. சும்மா வெயிலில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுங்க. அதே மாதிரி சில பேர் கேட்குறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணுமான்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளெலாம் வச்சு ஸ்டோர் பண்ணவே தேவையில்லைங்க. நார்மலாக நம்ம கிச்சன் செல்ஃபு இல்லைன்னா ஸ்டோர் ரூமுக்குள்ளேயே நாம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நான் இப்படித்தான் 10 வருஷமாக ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து புளி எப்போவுமே 1 வருஷத்துக்கு மேலேயும் கூட அப்படியே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.